பிபிசியின் உலக செய்தியறை சர்வதேசியா சுதந்திர நாடா இல்லையா விளக்கம் கோருகிறார் ஸ்பெயின் பிரதமர் விவாதிக்க கூடுகிறது அவரது அமைச்சரவை செனகளை பாதிக்கும் துருக்கியின் அரசியல் மோதல் வெளிநாட்டில் வாழும் துருக்கி மதகுரு மீதான தடையால் கல்வி கற்கும் வாய்ப்பை இழக்கும் மாணவர்கள் கடலில் கலக்கும் பிளாஸ்டிக்கின் அளவு ஆண்டுக்கு எண்பது லட்சம் டன்னாக அதிகரிப்பு ஸ்வீடனின் பாட்டில்களை தரும் திட்டம் அதை தடுக்க உதவுமா கேட்டலோனியா சுதந்திர நாடாக அறிவித்துக் கொண்டதா இல்லையா என அந்த பிராந்திய அதிகாரிகளிடம் முறையாக விளக்கம் கோரப்போவதாக ஸ்பெயின் பிரதமர் மரியானோ ரஜாய் கூறியுள்ளார் கேட்டலோனியாவின் சுதந்திர பிரகடனத்தில் நேற்று கையெழுத்திட்ட அதன் தலைவர் கார்லஸ் பிஜ்மாண்ட் ஸ்பெயினுடன் மத்தியஸ்தம் பேசுவதற்காக அதன் அமலாக்கத்தை இடைநிறுத்தியுள்ளார் இதுகுறித்து ரஜாயின் அமைச்சரவையின் அவசரக் கூட்டம் விவாதிக்கிறது இன்று நெருக்கடியை சமாளிப்பதற்காக இவர்கள் அமைதியாக அமர்ந்துள்ளனர் பிரதமர் மரியானா தலைமையில் அமைச்சரவையின் அவசர கூட்டம் நடந்து வருகிறது பிராந்திய அரசாங்கம் அறிவிப்பை உண்மையில் வெளியிட்டதா என்பது பற்றிய தெளிவை அவர் கூறியிருக்கிறார் குறிப்பாக மக்களுக்கு நிச்சயமான ஒரு சூழ்நிலையை தர அரசு விரும்புகிறது கேட்டலன் தலைவர் உருவாக்கிய குழப்பத்தை தவிர்க்க அரசு விரும்புகிறது நேற்றோ குழப்பம் பதற்றம் மற்றும் கோபம் நிறைந்த சூழல் இங்கு நிலவியது முதலில் சுதந்திர பிரகடனத்தை செய்துவிட்டு பின்னர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தாமதித்து வரும் தங்கள் தலைவரின் செயல்பாட்டையும் அவர்கள் பார்த்தனர் பேச்சுவார்த்தை நடத்தாமல் எவ்வித தீர்வையும் எட்ட முடியாது என்பதால் சுதந்திர பிரகடனத்தின் விளைவுகளை இந்த நாடாளுமன்றம் நிறுத்தி வைக்க இந்த அரசாங்கமும் நானும் முன்மொழிகிறோம் கருத்தறியும் வாக்கெடுப்பில் தொடங்கி பின்பு காவல்துறை அடக்குமுறையை கடந்த இரண்டு வாரங்களுக்கும் மேலாக எதிர்கொண்ட பலருக்கும் இந்த அறிவிப்பு ஏமாற்றத்தை அளித்தது கருத்தறியும் வாக்கெடுப்பை சட்டவிரோதம் என்று ஸ்பெயினின் மத்திய அரசு அறிவித்தது அதன் பிறகு கேட்டலோனியாவின் தனிபுராந்திய அரசு மீதான மத்திய அரசின் பொறுமை குறைந்து வருவதை தெளிவாக காண முடிகிறது தலைவரின் உரையின் மூலம் எங்கு செல்லப்போகிறோம் போகிறோம் அல்லது யாருடன் செல்ல விரும்புகிறார் என்பதையே அறியாதவராய் அவர் இருப்பது தெரிகிறது கேட்டலன்களின் கருத்தறியும் வாக்கெடுப்பை சட்டவிரோதமானது என ஸ்பானிஷ் அரசியலமைப்பு நீதிமன்றம் கூறியுள்ளது அதனால் அதை அரசாங்கத்தால் அங்கீகரிக்க முடியாது அது சரி இனி ஸ்பெயின் என்ன செய்ய போகிறது ஒரு தெளிவான சுதந்திர பிரகடனத்தை எதிர்பார்த்த பல ஆதரவாளர்களையும் பிராந்திய சட்டப்பேரவைத் தலைவர் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கியுள்ளார் இதற்கிடையே ஒரு பொதுவான தீர்வுக்கு வழியேதும் காண்பது சிரமமாகி வரும் நிலையில் இந்த விவகாரத்தை ஸ்பெயின் பிரதமர் எவ்வாறு முன்னெடுத்துச் செல்லப்போகிறார் என்பதில்தான் அனைவரது கவனமும் உள்ளது செனகல் நாட்டு குழந்தைகள் இந்த ஆண்டு கல்வியை கற்க துவங்கியுள்ளனர் ஆனால் அந்நாட்டின் அதிக திறன் பெற்ற மாணவர்கள் மூவாயிரம் பேர் பள்ளிகளுக்கு செல்லவில்லை வீடுகளிலேயே தங்கியுள்ளனர் துருக்கிய மதகுரு ஃபெட்டுல்லா குலனுடன் தொடர்புடைய பள்ளிகளுக்கு எதிரான துருக்கிய அரசின் நடவடிக்கையால் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பும் உற்சாகம் இங்கு அதிக நாட்களுக்கு நீடிக்கவில்லை கல்வியாண்டு தொடங்கி முதல் மூன்று வாரங்களாக இங்குள்ள பள்ளி அறைகள் காலியாகவும் மயான அமைதியுடனும் காட்சியளிக்கின்றன செனகலில் உள்ள ஒன்பது குலனிஸ்ட் பள்ளிகளில் ஒன்றான யவு சலிம் பொஸ்போரஸ் பள்ளியின் முன்னாள் மாணவரான சலிஃப் டியட்டா ஒரு அறிவியல் ஆசிரியர் கடந்த வாரம் இங்கு நடந்த சம்பவத்தால் அவர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார் கடந்த திங்களன்று நாங்கள் பள்ளிக்கு வந்தபோது கதவுகளுக்கு அருகில் காவலர்கள் இருப்பதை பார்த்தோம் ஆசிரியர்கள் மாணவர்கள் என எவரையும் காவலர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை பள்ளியை மூட அரசு முடிவெடுத்துள்ளதாக அவர்கள் கூறினர் துருக்கிய மதகுரு பெதுல்லா குலனுக்கும் அரசுக்கும் இடையிலான சர்ச்சையில் மிக சமீபத்திய திருப்பு முனையாகவே போலீசாருடன் ஏற்பட்ட இந்த முட்டுக்கட்ட நிலை ஆப்பிரிக்க கண்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ஃபெதுல்லா குலன் பள்ளிகளை நிறுவ தொடங்கினார் ஆனால் துருக்கியில் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்த முயன்றதாக கடந்த ஆண்டு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவரது பள்ளிகள் அனைத்தையும் மூட தற்போது துருக்கிய அரசு விரும்புகிறது எம்பாய் குடும்பத்தினருக்கோ இந்த விவகாரம் எல்லாம் தமக்கு தொடர்பில்லாத தொலைதூரத்தில் நடக்கும் உயர்மட்ட அரசியல் விஷயமாக உள்ளது அப்டோவுக்கு படிப்பை முடிக்க இன்னும் ஆண்டுகள் உள்ளன யவு யவு நல்ல ஒரு பள்ளி எனது குழந்தைகளை வேறு பள்ளியில் சேர்ப்பது பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை துருக்கிய முதலீடுகளின் பலம் அரசை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளும் என்பதை டாய் ஆஃப் எம்பாய் புரிந்து கொள்கிறார் கட்டுமான துறையில் பல துருக்கிய முதலீடுகள் உள்ளன சீனா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவின் அளவுக்கு அந்த முதலீடுகள் இல்லை என்றாலும் அவை உண்மையிலேயே முக்கியமானவை இந்த பள்ளிகளுக்கு எதிரான வழக்கை அரசு திரும்பப் பெற்றதன் மூலம் இந்த இயக்கம் ஒரு சிறிய அளவுக்கு வெற்றி பெற்றுள்ளது ஆனால் தற்போதும் இங்கு வகுப்பறைகள் காலியாகவே உள்ளன மீண்டும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு திரும்ப பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் ரொஹிஞ்சா முஸ்லிம் சிறுபான்மையினரை நிரந்தரமாக வெளியேற்ற மியான்மர் பாதுகாப்பு படைகள் முயற்சிப்பதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது ஆகஸ்ட் மாதம் மியான்மர் காவல்துறையினரை ரொஹிஞ்சா தீவிரவாதிகள் தாக்கியதற்கு முன்பே ரொஹிஞ்சாக்கள் மீதான கூட்டு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது என அதன் அறிக்கை கூறுகிறது மியான்மர் அரசின் தகவல்களுக்கு முரணாக இந்த அறிக்கை இருக்கிறது தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய கூட்டு ராணுவ ஒத்திகையின் போது கொரிய தீபகற்ப வான்பரப்பில் இரு போர் விமானங்கள் பறக்கவிடப்பட்டன வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை கொல்லும் திட்டம் உள்பட பல்வேறு ராணுவ ஆவணங்களை வடகொரிய ஹேக்கர்கள் திருடியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த பின்னணியில் இந்த ஒத்திகை நடந்துள்ளது ஆஞ்சலினா ஜோலி மற்றும் குவைனத் பால்ட்ரோ உட்பட பல நடிகைகள் ஹாலிவுட் தயாரிப்பாளரான ஹார்வி வெயின்ஸ்டெயின் மீது சுமத்திய பாலியல் குற்றச்சாட்டுகளை அடுத்து அவரை விட்டு பிரிவதாக அவரது மனைவி அறிவித்துள்ளார் அதே சமயம் விருப்பப்பட்ட விருப்பமற்ற உடலுறவில் தாம் ஈடுபட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை வெயின்ஸ்டைன் மறுத்துள்ளார் வெயின்ஸ்டைனின் சொந்த திரைப்பட நிறுவனத்திலிருந்து அவர் கடந்த ஞாயிறன்று நீக்கப்பட்டார் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட காட்டுத் தீக்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை பதினேழாக உயர்ந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது காட்டு தீயால் இரண்டாயிரம் கட்டடங்கள் சேதமடைந்ததாக நம்பப்படுகிறது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட நகரங்களில் ஒன்று சாண்டரோசா சான் பிரான்சிஸ்கோவுக்கு வடக்கே உள்ள இந்நகரின் சில பகுதிகள் முழுமையாக தீயில் கருகி சாம்பலாயின காற்றின் வேகம் குறைந்திருப்பதால் தீயணைப்பு பணியாளர்களால் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடிந்திருக்கிறது பிளாஸ்டிக் கழிவுகள் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது ஆண்டுக்கு எண்பது லட்சம் டன்னுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் கடலில் கலப்பதாக புதிய புள்ளி விவரம் கூறுகிறது இது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து சுற்றுச்சூழல் நிபுணர்கள் அண்மையில் மால்டாவில் கலந்துரையாடினர் கடல் நீரோட்டம் காரணமாக பிளாஸ்டிக் குப்பை அதிகம் சேரும் ஸ்வீடனுக்கு நேரில் சென்றது பிபிசி உலகம் முழுவதும் பெருங்கடல்களில் கொட்டப்பட்ட எண்பது லட்சம் பிளாஸ்டிக் கழிவுகளை குறைக்க உலக நாடுகள் முன்னுரிமை அளித்து வருகின்றன மறுசுழற்சி செய்வதுதான் இந்த கழிவுகளுக்கான ஒரே தீர்வாக உள்ளது இங்கு நீங்கள் பார்ப்பது பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து அதற்கு பதிலாக பணம் தரும் இயந்திரம் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை போடுகிறீர்களோ அதற்கு ஏற்ப பணம் கிடைக்கும் பிளாஸ்டிக் பொருட்களில் உள்ள பார்கோட்களை ஸ்கேன் செய்யும் இயந்திரங்கள் அவற்றுக்கு ஈடாக தொண்டு அமைப்புகளுக்கு நன்கொடை அல்லது சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொருட்கள் வாங்க அந்த பணத்தை வரவு வைக்கவோ வாய்ப்பு வழங்கும் ஸ்வீடன் முழுவதும் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் ஸ்டாக்ஹோமின் தெற்கே தொன்னூறு நிமிட பயண தூரத்தில் உள்ள இந்த மறுசுழற்சி நிலையத்திற்கு கொண்டு வரப்படும் இங்கு பிளாஸ்டிக் கிளாஸ் பாட்டில்கள் அலுமினிய கேன்கள் போன்றவை மறுசுழற்சி செய்யப்படுகின்றன இது மிகப்பெரிய பிரச்சினை என்றாலும் அதை தீர்க்க முடியும் என்று ஸ்வீடன் சுற்றுச்சூழல் அமைச்சர் கூறுகிறார் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் பல வியத்தகு பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன நீடிக்கும் பொருட்கள் பற்றிய அறிவு நமக்கு கிடைத்தவுடன் அவற்றை சந்தையில் அறிமுகப்படுத்தலாம் அவற்றுக்கு பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருக்கும் தேவைப்பட்டால் பயன்படுத்தக்கூடிய சட்ட ரீதியான கருவிகள் நம்மிடம் இருக்கின்றன அரசின் கொள்கையும் தொழில்துறையும் இணைந்து செயல்பட்டால் இது சாத்தியமாகும் என நம்புகிறேன் பொதுமக்களும் இணைந்தால்தான் இது சாத்தியமாகும் நொறுங்கும் பிளாஸ்டிக்குகள் நமது பெருங்கடலில் உணவு சங்கிலி தொடரில் கலக்கின்றன இது கடலோர சமுதாயங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனையாக கருதக்கூடாது அது நம் அனைவரையும் பாதிக்கக்கூடிய பிரச்சனை ஆதலால் அனைவரும் சேர்ந்தால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் நிறைவாக இவரது தைரியம் எப்படி இருக்கிறது இந்த ஆஸ்திரேலிய பெண்மணி பதற்றப்படாமல் கற்பாறைகள் மத்தியில் சிக்கிய சுறாவை கையில் பிடித்து கடலுக்குள் எரிந்து காப்பாற்றிய காட்சி காணொளியாக வெளியாகியுள்ளது மெலசா ஹத்தியரின் தாய் குளித்த இடத்தில் சுறாவின் செதில் மிதப்பதை பார்த்து இந்த சுரா சிக்கி தவிப்பதாக இவரிடம் கூற இவர் அதை காப்பாற்றினார் சுரா பதற்றத்தில் இருந்ததாக அவர் கூறினார் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே